ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸிபிஷன் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். இங்கே வந்து நிறைய ஊரில் உள்ள விதவிதமான ஃபேன்சி ஜுவல்லரி கவரிங் நகைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய ஊசி பாசியெல்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஊசி பாசியாக வாங்கி ஜுவல்லரி பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் மற்ற கடையில் வாங்குறதோட கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அலாண்ட்ராவை வந்து நம்ம கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா 9 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து அவள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம போய் ஒரு சின்ன ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். வந்துட்டோம். இங்கே தான் வந்து ஜெம் ஷோ நடக்குது. இது வந்து நம்ம ரோடியோக்கு வந்திருந்தோம்ல, அதே இடம் தான். இது வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 2-3 times இந்த மாதிரி ஜெம் ஷோ போடுவாங்க. உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே வந்ததுமே அப்படியே கண்ணெல்லாம் பறிக்குது, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ கலர்ஸில் பீட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ஷைன் இருக்குது எல்லா பீட்ஸுக்குமே. அதே மாதிரி நிறைய பேர்ல்ஸும் வச்சுருக்காங்க. நமக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்பில் வேணும்னா நம்ம இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஒன்றுமே ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. ஒரு ஒரு முத்தம் வந்து $5 போட்டிருக்காங்க. அது மாதிரி நமக்கு வந்து நிறைய பேர்ல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி இருக்குது, இது கூட நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் தனித்தனி விலை. இந்த ஒரு ஒரு செயின் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு வந்து தனித்தனி ரேட் போட்டிருக்காங்க. அந்த முத்தோட சைஸ் பொறுத்தா இருக்கும். நல்லா கடல் மாதிரி இருக்குது. இங்கே வந்து எல்லாமே வந்து 75% ஆஃபன் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ரேட்டை வந்து அவ்வளோ ஏற்றிட்டு அதுலேருந்து குறைக்கிறாங்க. ஸோ எல்லா கடையும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரேட் தான் வருது. நம்ம இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் வாங்கி நம்ம வீட்டில் ஜுவல்லரி பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா வந்து ரொம்ப நம்ம பார்த்துக்கலாத கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த கலர்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ரொம்ப பெரிய பெரிய பீட்ஸ். இது வந்து ரொம்ப சின்ன சின்ன பீட்ஸ். இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கும் வந்து $1 போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதோட கொஞ்சம் பெருசுனா ஒரு $2 இருக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குது. இதெல்லாம் நம்ம நேரில் பார்க்குறப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கல்லெல்லாம் வந்து நல்லா வெயிட்டாக தான் இருக்குது எல்லாமே. நம்ம வந்து வீட்டில் வாங்கி பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்த்து தான். இதெல்லாம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால $4 போட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய வந்து செஞ்சும் விற்பாங்க. இந்த மோதிரம்லாம் நல்லா அழகாக இருக்குது. கம்மல், பிரேஸ்லெட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வெளியே வாங்குறத விட இது வந்து கொஞ்சம் யூனிக் பீசஸாகவும் இருக்குது. கொஞ்சம் விலையும் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சிலதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா லாபமாகவே வாங்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பீட்ஸ் வாங்கியிருக்கேன். கடையில் வந்து அவ்வளோ பல்காக இருக்கிறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. வீட்டில் வந்து பார்க்குறப்போ அவ்வளவு ஸ்பெஷலாக தெரியல. ஆனால் நம்ம இதை வச்சு ஏதாவது பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து ஒரு 10 stands போல் வாங்கினேன். இது வந்து இன்னொரு ஸ்டாலில் வாங்கினேன். அது கூட வச்சு நம்ம இது பண்ணலாம், கோர்க்கலாம் அப்படின்ட்டு. வாங்குறப்பவே ஒரு நூலில் தானே கட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு கம்பியில் மாற்றலாம், அது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கம்பியில் மாற்றலான்னு ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு இது முடிக்கிறதுக்கே வந்து 1.5 hours ஆகுது. நான் 2 தான் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து நமக்கு ஒரு 8 பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் உட்காந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்றைக்குள்ளே முடிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ண போகிறேன். நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் ஒரு 2-3 days. கடையில் வந்து நூலில் தான் கட்டி வச்சுருந்தாங்க. நான் அந்த நூல்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு மெல்லிசான கம்பியில் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பீட்ஸ்க்கு நடுவில் வைக்க போகிறேன். அப்படியே உள்ளே விட்டுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 colors மட்டும் வச்சுருக்கேன். ப்ளூ கலர் வைக்கலை, அதை வந்து நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பழைய செயினோடது, அதை எடுத்து நான் பின்னாடி சேர்த்து வைக்க போகிறேன். ஆனால் இதை விட வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் கலர்னால் நம்ம வந்து நிறைய இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து கொஞ்சம் பிளாக் அந்த மாதிரி ஷேட்க்கெலாம் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற பீசஸ் வச்சு நான் வந்து ஒரு மரம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே கடைகளில் பார்த்துருக்கேன். அவங்க வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து இதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்.
இதை வந்து அப்புறமா கட்டுறதுக்கு ஒரு கட்டு கம்பி மாதிரி நமக்கு வேணும். நான் வந்து என் ஹஸ்பண்டோட ரூம்ல சுற்றுப்பயணம் போயிருந்தப்போ இந்த மாதிரி ஒன்று கிடச்சிது. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்லா காயில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிவிசி பைப்பில் இந்த மாதிரி காப்பர் ஒயரை வந்து சுற்றி வச்சு பண்ணோம். இந்த ஒயர் ஃபுல்லாக சுற்றினது நான், அவ்வளோ வெட்டியாக இருந்திருக்கேன். இப்போ வந்து இதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து அந்த ஷேப்பை ஹோல்ட் பண்ணோம்ல, அதுக்காக நம்ம வாங்காமல் பழசெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ இதிலிருந்து இதை வந்து அப்படியே நான் வந்து இந்த காப்பர் ஒயரில் சொருகிட்டு அதை எப்படி எடுத்து லைட்டாக நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அப்போ வந்து அது அப்படியே இருக்கும் அதே இடத்துல. இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து கட்டி கட்டி வைக்க போகிறேன். நான் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன். நான் ஒரு 3D ஸ்ட்ரக்சர்ல மரம் மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஆனால் இருந்த பீட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இவ்வளோதான் வந்தது. அதனால ஒரு கேன்வாஸில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நான் இப்படி இங்கே வச்சிட போகிறேன் இந்த மாதிரி. இது வரைக்கும் நம்ம லைட்டு போடாமல் எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ணதில்லை. அதனால இந்த ஸ்டெம்க்கு மட்டும் லைட்டை சுற்றி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இப்படியே வந்து செவரில் வைக்கிறதுனா இன்னும் நல்லாயிருக்கு. ஆனால் நான் வந்து கேன்வாஸ்லேயும் வைக்கிறேன். நமக்கு வந்து எப்படி வேணுமோ நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் கல்லெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மீன் தொட்டியில் சேர்ப்போம்ல அந்த பெபிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து டபுள் சைட் டேப் மாதிரி இந்த ஓரத்தில் ஒட்டிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த டெக்ஸ்சரோட நல்லாயிருக்கும். டடா, முடிஞ்சிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஒரு 3D மரம் மாதிரி பண்ணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். கொஞ்சம் பீட்ஸ் பத்தாததுனால 2D முடிஞ்சிடுச்சு. எனக்கு வந்து நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய அந்த டெக்கரேஷன்ஸ், அந்த வால் ஹேங்கிங்லாம் நம்மளே பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நான் மறுபடியும் எப்பவும் போல் நான் கிச்சன்லேயே இங்கே வைக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பாட் கொடுக்கலாம். நான் வந்து அங்கேருந்து இங்கே மாட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண அந்த ஸ்டோன் ஆர்ட்டை தான் கீழே வச்சுருந்தேன். அதில் வந்து எல்லா மரத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு வச்சதுனால இப்போ அதை தூக்கி மேலே வச்சுட்டு இதை இங்கே வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நல்ல காற்று, மரம்லாம் அவ்வளோ நல்லா ஆடிட்டுருக்கு. ப்ளூபெரி வந்து இப்போ தான் வந்து நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தோன்னா இதில் வந்து நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல கலர் வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து இயற்கையாகவே ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம தொடச்சா போயிடும். நம்ம வீட்டில் செடி வளர்க்குறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து அப்படியே பறித்து சாப்பிட்லாம். ஏன்னா இந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம வந்து மருந்து எதுவும் அடிக்க மாட்டோம். அதனால் அப்படியே பறித்து சாப்பிட்லாம். செடியிலேருந்து பறித்து சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். நீ அம்மா கூட ஹெல்ப்பும் பண்ண தேவையில்லை. நீ கை வச்சு சும்மா இருந்தாலே அது பெரிய ஹெல்ப் தான் அம்மாக்கு. சரி, இது மாதிரி அம்மா பண்ணி தரானா அதுல நம்மளால வந்ததுல இருந்து குறுக்கவே முடிய மாட்டேங்குது. இல்லடா, ஒன்னும் ஆகல தங்க. சமைச்சு தருவியா? யாருக்கு பெரிய கண்ணு இருக்கு? உனக்குதான் இருக்கா? யாருக்கு பெரிய வாய் இருக்கு? உனக்குதான் இருக்கா? யாருக்கு பெரிய நோஸ் இருக்கு? உனக்கு தான் இருக்கா? சரி, யாருக்கு பெரிய பிரெயின் இருக்கு? உனக்கு தான் இருக்கா? பிரெயின் எங்கே இருக்கு? ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கா? பிரெயின் எங்கடா இருக்கு? பிரெயின் இங்கே இருக்கு, தலையில் இருக்கு. சரியா?
அம்மா வின் அம்மா வின்